ஹாய், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்ராஹிம் தியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, நம்ம ஏற்கனவே மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செஞ்சிருந்தா அந்த முதலீட்டை வந்து விற்றுட்டு எப்படி வெளியில் எடுக்கிறது, உங்கள் பணத்தை நம்ம எப்படி வெளியில் எடுக்கிறது அப்படிங்கிற ஃபுல் விவரங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு, நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு ஏஜென்ட் மூலியமாகவோ அல்லது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் புரோக்கர் மூலியமாகவோ ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறீங்க, அந்த முதலீட்டை நம்ம எப்படி வெளியில் எடுக்கிறது, அவருக்கு தெரியாமல் நம்ம அந்த பணத்தை எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக நீங்கள் எடுக்க முடியும். நீங்கள் அவர் மூலியமாக தான் நீங்கள் போய் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் அதே நேரத்தில் நீங்கள் விற்றாலும் சரி, அவர்கிட்ட வாங்கினாலும் சரி, அவங்களுக்கு போகிற கமிஷனுங்கிறது போய் தான் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்க பேரில் வந்து அந்த ஃபண்டை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் இருந்தாலும் இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்ததுக்கப்புறம் நாம் ரெகுலர் பிளானில் வந்து கண்டினியூ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் அந்த திட்டத்தை விட்டு நம்ம எப்படி வெளியேறது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னோடய சேனலில் ஃபினான்ஷியல் சம்மந்தமாகவும் சேவிங்ஸ் சம்மந்தமாகவும் பல வீடியோக்கள் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுண்டா, என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்டில் நான் எப்படி முதலீடு செய்கிறது, டைரக்ட் பிளானில் நான் எப்படி முதலீடு செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதர் இந்த குரோ ஆப்லேயே நீங்கள் முதலீடு செய்ய முடியும், அப்படி இல்லாட்டி இந்த குவேர் ஆப்லேயே நீங்கள் முதலீடு செய்ய முடியும். எதற்காக நாம் இந்த ரெண்டு ஆப் மூலியமாக முதலீடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு ஆப் மூலியமாக நீங்கள் முதலீடு செய்கிறப்ப நீங்கள் டைரக்ட் பிளானில் முதலீடு செய்வீங்க. அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் இந்த ஒரு ஆப்லேருந்து பல ஃபண்டுகளில் முதலீடு செய்யலாம். எந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிலையும் போய் நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு இந்த ஒரு ஆப் மூலியமாக நீங்கள் எந்த ஃபண்டில் வேண்டாலும் நீங்கள் முதலீடு செய்ய முடியும். உதாரணத்துக்கு, எஸ்பிஐயில் நீங்கள் முதலீடு செய்யலாம், ஆதித்யா பில்லாவில் முதலீடு செய்யலாம், மிரே அசெட்டில் முதலீடு செய்யலாம், பராக் பாரிகில் முதலீடு செய்யலாம். இப்படி எந்த கம்பெனியில் வேண்டாலும் நீங்கள் இந்த ஒரு ஆப் வழியாக நீங்கள் ஈஸியாக முதலீடு செய்ய முடியும். அது மாத்திரம் இல்லாமல் இதில் முதலீடு செய்கிறப்ப உங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் குவேரா வழியாக நீங்கள் முதலீடு செய்கிற இருந்தால், இந்த WYHED அப்படிங்கிற என்னோட ரெஃபரல் கோடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த ரெண்டு ஆப்போட டவுன்லோட் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் முதலீட்டை நீங்கள் துவங்க முடியும். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்கிறப்ப ஒரு ஏஜென்ட் வழியாக முதலீடு பண்ணியிருப்பீங்க, அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு புரோக்கர் வழியாக நீங்கள் முதலீடு செஞ்சுருப்பீங்க. அப்படி நீங்கள் முதலீடு செய்கிறப்ப அதில் வந்து அதோடய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ பல பேருக்கு வந்து அந்த அவேர்னஸ் வந்துருச்சு, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கண்டா என்ன, அதில் எவ்வளோ நம்ம பணத்தை லூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு அவேர்னஸ் வந்ததுக்கப்புறம் பல பேர் வந்து இப்போ டைரக்ட் பிளானுக்கு மாறுறதுக்கு விருப்பப்படுறாங்க. இப்படிப்பட்ட அவேர்னஸ் வந்ததுக்கப்புறம் அந்த திட்டத்தை விட்டு வெளியேறணுன்ட்டு விருப்பப்படுவாங்க. அந்த வெளியேறது தான் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம அந்த ரெகுலர் பிளானில் நம்ம செஞ்சுருக்க முதலீட்டை வந்து நம்ம விற்றுட்டு வெளியேறது, இதற்காக திருப்பி நீங்கள் அந்த புரோக்கர்கிட்டையோ அல்லது ஏஜென்ட்டையோ போய் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களே ஆன்லைன்லேருந்து அந்த ஃபண்டில் லாகின் பண்ணி தாராளமாக விற்றுட்டு நீங்கள் வெளியேறிட முடியும். இந்த வீடியோவை பாருங்கள். இதில் வந்து நான் டைரக்ட் பிளானுக்கும் ரெகுலர் பிளானுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, எவ்வளோ நம்ம லூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த விவரங்கள் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த ப்ராசஸ் வந்து எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி எடுத்தாலும் இது தான் ஒரே ப்ராசஸ் தான் இருக்கும். ஸ்லைட்லி கொஞ்சம் வேண்டாம் வித்தியாசங்கள் இருக்கலாம், மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டைல் ப்ராசஸ் தான் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிலையும் இருக்கும். ஸோ நீங்கள் எதையும் பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ரொம்ப எளிதாக உங்களுக்கு புரிகிற விதத்தில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு முதலீடு செய்யணுண்டா வந்து உங்களோட KYC கிளியர் பண்ணணும். KYC என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டையும் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபு, நீங்கள் தான் இன்ன நபர் அப்படிங்கிறத உறுதி செய்கிறதுக்கு தான் இந்த KYCங்கிறது. அப்படி KYC கிளியரன்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்கிற முதலீடுங்கிறது ஒரு குறிப்பிட்ட பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக நீங்கள் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் உங்களோட எக்ஸிஸ்டிங் ஃபண்டை நீங்கள் விற்கிறப்ப உங்கள் அக்கௌண்ட்டில் மாத்திரம்தான் அந்த ஃபண்டு வரும். அதனால் நீங்கள் எந்த ஒரு அச்சப்படவும் தேவையில்லை. நீங்கள் என்ன விற்கிறீங்களோ அது வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடும். நீங்கள் யார்கிட்டையும் போய் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. எல்லாமே வந்து ரொம்ப எளிதாக பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்கிறதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பேன் கார்டு வேணும், அதாவது பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. இந்த பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் இல்லாமல் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்ய முடியாது. இது ரொம்ப அவசியம். நீங்கள் எந்த புரோக்கரும் இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கு உங்களுக்கு ஆன்லைன் பேங்கிங் நீங்கள் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்களில் வந்து எல்லாமே ஆன்லைனில் டிஜிட்டலாக கொண்டு வந்துட்டாங்க. உங்கள் ஆன்லைன் பேங்கிங் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஃபண்டையும் வாங்க முடியும். அதேமாதிரி எந்த ஃபண்டை விற்றாலும் உங்களுக்கு ஈஸியாக அக்கௌண்ட்டில் வந்துடும். அதை எல்லாத்தையும் நீங்கள் எளிதாக பார்க்குறதுக்கு இப்போ இன்டர்நெட் ஃபெசிலிட்டிங்கிறது ரொம்ப உபயோகமாக இருக்குது.
இப்போ நான் ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டோட வெப்சைட்டில் இருக்கேன். இப்போ ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டில் என்கிட்ட இருக்கிற ஃபண்டை வச்சு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஏற்கனவே நான் வந்து இந்த யூசர் நேம் எல்லாமே கிரியேட் பண்ணி இதில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். சப்போஸ் உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட் வந்து இந்த ஆக்சிஸ் ஃபண்டில் வந்து முதலீடு செஞ்சுருந்தாருன்னா நீங்கள் இந்த ப்ராசஸ் தான் பண்ணணும். இதில் வந்து நியூ இன்வெஸ்டரை செலக்ட் பண்ணுங்கள். நியூ இன்வெஸ்டர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட நேம் டீட்டெயில் அந்த விவரங்களை கொடுங்க, உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க, உங்கள் பேன் கார்டு நம்பர் கொடுங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் மொபைலில் வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு நீங்கள் எளிதாக லாகின் பண்ணி எல்லா விவரங்களையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த விவரங்களை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டராக இருக்கிறதுனால நான் எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டருங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். ஒன்ஸ் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் சப்போஸ் நீங்கள் பேன் வழியாக நீங்கள் லாகின் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி உங்களோட இமெயில் மூலியமாகவும் நீங்கள் லாகின் பண்ண முடியும். நான் இப்போ இமெயில் மூலியமாக லாகின் பண்ணுறேன். உங்களோட இமெயில் அட்ரஸை போட்டாச்சு, அதற்கான பாஸ்வேர்டை போட்டாச்சு. நான் ரோபோட் இல்லை அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாகின் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் வந்து உங்களுக்கு உங்கள் இமெயிலில் வந்து ஓடிபி வரும். சில கம்பெனியில் வந்து பேன் கார்டை என்ட்ரு பண்ணால் போதும் அப்படிங்கிற டூ ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் வச்சுருக்காங்க. அந்த டீட்டெயிலை வந்து இதில் என்ட்ரு பண்ணுங்கள். சப்போஸ் ஓடிபி வந்துருச்சுன்னா அந்த ஓடிபி கேட்கும், அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணுங்கள். இல்லாட்டி உங்களோட பேன் கார்டு நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டில் லாகின் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்க்டாப் தான் இருக்கும். உங்களோட டேஷ்போர்டு டீட்டெயில் உங்களுக்கு காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அந்த விவரங்கள் எல்லாம் காட்டும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போர்ட்ஃபோலியோங்கிறது இருக்கும். அந்த போர்ட்ஃபோலியோங்கிற அந்த டீட்டெயிலை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு ஃபோலியோ பார்க்குறீங்க. இதில் வந்து ஒரு இடத்துல வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை, ஒரு ஃபோலியோ கிரியேட் பண்ணதோடு இருக்குது. இன்னொரு ஃபோலியோ வழியாக தான் நான் லாகின் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஃபோலியோ வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் அந்த ஃபோலியோவில் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் என்னென்ன ஃபண்டுகளில் நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கீங்க அந்த விவரங்கள் காட்டும். ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு தகுந்த மாதிரி இது மாறுபடும். இதே மாதிரி தான் இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸ்லைட்லி வித்தியாசப்படும், பட் எல்லா ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா சேம் தான். ஒன்ஸு அந்த ஸ்க்ரீன் லாகின் அந்த லோடிங் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் என்னென்ன ஃபண்டுகளில் முதலீடு பண்ணியிருக்கீங்க, அதோட வளர்ச்சி என்ன, அந்த விவரங்கள் எல்லாம் இதில் காட்டும். இப்போ வந்து நான் வந்து என்கிட்ட இருக்கிற இந்த லிக்யூட் ஃபண்ட்லேருந்து நான் அந்த ஃபண்டை வித்துட்டு நான் எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஈக்குவிட்டி சார்ந்த திட்டங்களை வந்து இப்போ நான் காட்ட போகிறது கிடையாது. ஏண்டா நான் ஈக்குவிட்டி சார்ந்த திட்டங்களை வந்து நான் எதையுமே நான் விற்க போகிறது கிடையாது. ஈக்குவிட்டி சார்ந்த திட்டங்களை நான் எதையுமே விற்க போகிறது கிடையாது. இப்போ வந்து நான் ஒன்லி லிக்விட் ஃபண்டை மாத்திரம்தான் நான் வித்துட்டு வெளியில் வர போகிறேன். இப்போ வந்து என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை என்ன, அந்த விவரங்கள் எல்லாமே இதில் இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த என்ஐவோட மதிப்பு என்ன அப்படிங்கிற அந்த விவரங்களும் இருக்குது. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இதில் ரிடீம்ங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இன்ஸ்டா ரிடீம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. லிக்விட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் லிக்விட் ஃபண்டில் வந்து இன்ஸ்டா ரிடீம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டா ரிடீமில் நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதுக்கு வந்து ஒரே நாளில் வந்து வெறும் 50,000 தான் நீங்கள் ரிடீம் பண்ண முடியும். நீங்கள் எவ்வளோ லட்சக்கணக்கான பணத்தை போட்டிருந்தாலும் ஒன்லி உங்களுக்கு 50,000 மேலே நீங்கள் ரிடீம் பண்ண முடியாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 50,000 வேண்டாம், நீங்கள் இதில் போட்டிங்கன்னா இமீடியட்டாக உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து இந்த பணம் வந்து கிரெடிட் ஆகிடும். இதில் வந்து நான் வந்து ஒரு 1,000 ரூபா நான் ரிடீம் பண்ணுறதா எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து ரிடீம்ங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். ரிடீம், செல், இது எல்லாமே சேம் தான். ஒன்ஸ் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ அடுத்த ஸ்க்ரீன் வந்திருக்கு. இதில் வந்து உங்கள் அமௌண்ட் வந்து எவ்வளவு இருக்குது, எத்தனை யூனிட் அவைலபிள் இருக்குது, நீங்கள் எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்கீங்க, அந்த முதலீட்டோட தொகை இதில் காட்டும். இதில் வந்து எய்தர் நீங்கள் வந்து ஃபுல் ரிடீம் அதையும் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம், பார்சியல் வித்ட்ரா பண்ணலாம். அதற்கு வந்து யூனிட் வேண்டாலும் நீங்கள் என்ட்ரு பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் ஒரு 100 யூனிட் வேண்டாலும் நீங்கள் ரிடீம் பண்ணலாம். அப்படி இல்லை கட்டி என்ன பண்ணலாம், இந்த யூனிட்டை டிலீட் பண்ணிவிட்டு ஒரு 1,000 அப்படிங்கிற இந்த இடத்துல 1,000 நான் போட்டுட்டேன். உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த தொகையை நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஷெட்யூல் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் எனக்கு வந்து 1,000 ரூபா நான் வித்ட்ரா பண்ணணும் அல்லது 5,000 ரூபா வித்ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயிலில் நீங்கள் போட்டு பண்ணிக்க முடியும். நான் இப்போ சிம்பிளாக ஒரு 1,000 ரூபா மாத்திரம் இந்த ஃபண்டை வித்துட்டு நான் வெளியில் இறப்போகிறேன். இந்த 1,000 ரூபா வந்து நான் வித்ட்ரா பண்ணுறதான்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டுன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரிடீம் பண்ணுற தொகை மேலே காட்டும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில் காட்டும். ஸோ இதன் மூலியமாக நீங்கள் தீர்மானிச்சிக்கலாம் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு மாத்திரம்தான் இந்த பணம் வரும், வேறு எந்த அக்கௌண்ட்டுக்கும் போயிடாது. அதில் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் ரிடீம் பண்ணலாம். இப்போ வந்து நான் இங்கே ரிடீம்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஒன்ஸ் நான் அதை ரிடீம் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து இப்போ இந்த டிரான்சாக்ஷனோட ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து இந்த டிரான்சாக்ஷனோட ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துருச்சு. அது மாத்திரம் இல்லாமல் எனக்கு ஒரு இமெயிலும் வரும். அந்த இமெயிலையும் நம்ம பார்க்கலாம்.
இப்போ இந்த process complete ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணுவோம், முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் போய் இந்த டிரான்சாக்ஷனில் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் என்ன டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறீங்க அந்த விவரங்களை இதில் காட்டும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ரிடீம் பண்ண அந்த விவரங்கள் காட்டும். இதில் வந்து ஆக்சிஸ் லிக்விட் ஃபண்டில் நாம் இன்றைக்கி டேட்டில் இன்றைக்கி டேட்டு வந்து 29 ஆயிருக்கு, பட் வந்து இந்த டேட்டு வந்து நாளைக்கு டேட் தான் உங்களுக்கு காட்டும். அதில் வந்து 1000 ரூபா நம்ம ரிடீம் பண்ணியிருக்கிறதா சொல்லுது. இப்போ ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன் ப்ராசஸாக இருக்குது. ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும், இந்த பணம் ரிடீம் பண்ணது வந்து எய்தர் ஒரு நாளில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும், அப்படி இல்லாட்டி 2 நாளுக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடணும். இப்போ வந்து ஒன்ஸ் அந்த அக்கௌண்ட்டில் வந்து பணம் கிரெடிட் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ்ங்கிறது கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது காட்டும், அப்படி இல்லாட்டி ப்ராசஸ்ட் அப்படின்ட்டு மாறி இருக்கும். இதை விட உங்களுக்கு நீங்கள் எளிதாக நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது, இவ்வளோ தான் இந்த ப்ராசஸ்ங்கிறது. இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து நாம் அந்த ரிடீம் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஒரு இமெயில் வந்திருக்கும். அதனால் எப்பயுமே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப கரெக்டாக உங்களோட இமெயில் அட்ரஸையும் மொபைல் நம்பரையும் கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இந்த இமெயில் அட்ரஸ்ங்கிறது நாம் எவ்வளோ பணம் வந்து ரிடீம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த விவரங்கள் இதில் காட்டும். என்றைக்கு டேட்டு நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணீங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் பண்ணீங்க, எந்த திட்டத்திலேருந்து நீங்கள் வெளியேறினீங்க, உங்களோட ஃபோலியோ நம்பர் என்ன அப்படிங்கிற அந்த விவரங்கள் காட்டும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் விவரங்கள் எல்லாமே இதில் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இப்படித்தான் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ரெடீம் பண்ணதுக்கப்புறம் அதற்கான ப்ரூஃப் எல்லாமே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதே நேரத்தில் சப்போஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அந்த டிரான்சாக்ஷன் ஆகி ஒரு 2-3 நாட்களுக்குள்ளே அந்த தொகை வராட்டி கூட நீங்கள் இதை வச்சு கூட நீங்கள் அந்த கம்பெனியில் நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். அதனால் நீங்கள் எந்த அச்சப்படவும் தேவையில்லை, உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கரெக்டாக அந்த பணம் வந்து கிரெடிட் ஆகும். இன்றைக்கி பார்த்த வீடியோவில் ஏற்கனவே மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செஞ்சு அதை எப்படி விற்கிறது அப்படிங்கிறத அந்த விவரங்கள் பார்த்தோம். ஈவன் நீங்கள் ஒரு ஏஜென்ட் மூலியமாகவோ அல்லது புரோக்கர் வழியாக நீங்கள் முதலீடு செஞ்சுருந்தாலும் அதை வந்து ரொம்ப சுலபமாக நம்ம வித்துட்டு வெளியேற முடியும். அவங்கள்ட்ட போய் நம்ம திருப்பி கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது, அந்த அக்கௌண்ட்டை ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துட முடியும். அப்படி வந்து எடுத்துக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்து அதற்காக யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி உங்களோட ஃபோலியோ இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் வந்துடும். அதற்கப்புறம் போய் நம்ம அந்த ஏஜென்ட்டில் போய் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது, நாம் ஓனாக நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். எந்த ஹெல்ப்பும் யார்ட்டையும் போய் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நீங்கள் அப்ரிசியேஷன் கொடுக்குற மாதிரி. இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.